ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்ஃப்ளூன்சா வைரஸ் மற்றும் ஸ்வைன் ஃப்ளூ வைரஸ்க்கு யூஸ் பண்ற மெடிசன் பத்தியும் அதோட யூசேஜ், பெனிஃபிட், சைட் எஃபெக்ட், ப்ரிகாஷன் பத்தியும் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எல்லா விதமான டேப்லெட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான எல்லா டேப்லெட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜோஃப்ளூசா ஆன்டிவைரல் மெடிசன். இது இன்ஃப்ளூன்சா ஏ அண்ட் இன்ஃப்ளூன்சா பிக்கு யூஸ் பண்றாங்க. இன்ஃப்ளூன்சா பத்தி பார்க்கலாம். இன்ஃப்ளூன்சாங்கிறது காமன் ஃப்ளூனு சொல்றாங்க. இதுல 4 டைப்ஸ் இருக்கு. இன்ஃப்ளூன்சா வைரஸ் ஏ, இன்ஃப்ளூன்சா வைரஸ் பி, இன்ஃப்ளூன்சா வைரஸ் சி, இன்ஃப்ளூன்சா வைரஸ் டி. நம்ம டைப் ஏ இன்ஃப்ளூன்சா வைரஸ் தான் பன்றி காய்ச்சல்னு சொல்றோம். இதை H1N1 அண்ட் H3N2 வைரஸ் சொல்லுவாங்க. பன்றி காய்ச்சல் வந்தா எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் பார்க்கலாம். காஃப், கோல்டு, ஃபீவர், ஹெட்ஏக், நாசல் செக்ரீஷன். இந்த வைரஸ் வந்தா நம்ம பாடியில 1-4 டேஸ்ல ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். காஃப்ல ஆரம்பிச்சு ஃபீவர் 100 டிகிரிக்கு மேல தான் இருக்கும். இந்த வைரஸ் ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகிடும். ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தா டாக்டரை கன்சல்ட் பண்றது நல்லது. ஃப்ளூ வைரஸ் நம்ம பாடியில அதிகமா ஸ்ப்ரெட் ஆனா நிமோனியான்னு சொல்ற கொடிய நோய் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த வைரஸ் பன்றினால தான் வருதுன்னு சொல்றாங்க, பட் இதை சாப்பிட்றனால கூட வருது. இந்த வைரஸ் முக்கியமா காத்துல பரவுது. குழந்தைங்க பெரியவங்களுக்கு இம்யூன் லெவல் கம்மியா இருந்தா இந்த ஃப்ளூ சரியாக 10-14 டேஸ் ஆகிடும். ரொம்ப சிவியரா இருந்தா இந்த ஃப்ளூவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி தான் சரி பண்ண முடியும். இதோட ஆன்டிவைரல் மெடிசனை பத்தி பார்ப்போம். ஜோஃப்ளூசா, இதோட ஜெனரிக் நேம் பாத்தீங்கன்னா பாலக்ஸேவியர் மார்பாக்சில். இந்த மெடிசனை ஜப்பான்ல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. யூசேஜ், இந்த மெடிசனை ஃப்ளூ 2 டேஸ் குள்ள இருக்க பேஷண்ட்க்கு கொடுக்கிறது. இந்த டேப்லெட் எடுக்கிறது மூலமா உங்களோட ஃபீவர், கோல்டு, காஃப் இதெல்லாம் கமி பண்ணி 1-2 டேஸ்ல கியூர் பண்ணிடும். இந்த டேப்லெட் ஆன்டிவைரல் ஏஜென்ட் இருக்கனால ஃப்ளூ வைரஸை க்ரோ பண்ண விடாம ஸ்டாப் பண்ணிடும். இந்த மெடிசன் ஃப்ளூ வைரஸை தவிர வேற எந்த ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனையும் கியூர் பண்ணாது. இந்த டேப்லெட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இல்லனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட எடுத்துக்கலாம். இந்த மெடிசன் எடுக்கும்போது அயன், ஜிங்க், கால்சியம், மெக்னீசியம் ரிலேட்டட் ஃபுட்ஸை எடுக்க கூடாது. முக்கியமா டைரி ப்ராடக்ட், விட்டமின், கால்சியம் ரிலேட்டட் ஜூஸ் கூட எடுக்க கூடாது. அப்படி இந்த மாதிரியான ஃபுட் எடுக்கும்போது டேப்லெட் எடுக்கிறப்ப 4 hours gap இருக்கணும். பெனிஃபிட், இந்த டேப்லெட் டாக்டர் சஜஷனோட எடுக்கிறது நல்லது. 40-80 kg க்கு மேல இருக்கவங்க 40 mg எடுக்கலாம். 80 kg க்கு மேல இருக்கவங்க 80 mg எடுக்கலாம். இந்த மெடிசன் 12 இயர்ஸ் க்கு மேல இருக்கவங்க தாராளமா எடுக்கலாம். சைடு எஃபெக்ட், டையேரியா, பிரான்சிடிஸ், நாசோஃபாரிஞ்சைடிஸ், ஹெட்ஏக், இந்த மாதிரியான காமன் சைடு எஃபெக்ட் வரலாம். வேற ஏதாவது சைடு எஃபெக்ட் இருந்தா டாக்டரை கன்சல்ட் பண்றது நல்லது. பிரிகாஷன், இந்த டேப்லெட் எடுக்கிறப்ப ரொம்ப கவனமா இருங்க. முக்கியமா பால், தயிர் எடுக்க கூடாது. ஜோஃப்ளூசா டேப்லெட் ஒரு நாளைக்கு 1 டோசேஜ் எடுத்துக்கிட்டா போதும், அதிகமா எடுக்க கூடாது. ஃபீவர் 2 டேஸ்ல ஸ்டாப் ஆகலன்னா டாக்டரை கன்சல்ட் பண்றது நல்லது, இல்லைன்னா சிவியர் ஆகிற கூட வாய்ப்பு இருக்கு. பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த டேப்லெட் எடுக்கிறப்ப டாக்டரை கன்சல்ட் பண்றது நல்லது. டேமிஃப்ளூனு சொல்ற இன்னொரு டேப்லெட் பிரெக்னென்ட் லேடிஸ் தென் குழந்தைங்க கூட கொடுக்கலாம், பட் அவ்வளவு எஃபெக்டிவ் இருக்காது. ஃப்ளூ வைரஸ் சிவியர் ஆகிட்டா உடனே அட்மிட் ஆகிறது நல்லது.